தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஊழியர்களுக்காக தொடர்ந்து பேசி வருகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இயேசுவின் சீசன் யார். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இயேசுவின் சீசன் யார். லூக்கா 14 அதிகாரத்திலே 26-27 ஆகிய அந்த இரண்டு வசனங்களில் தம்முடைய சீசர்களுக்குரிய அடையாளங்களை, தகுதிகளை சுட்டி காட்டுகிற விதங்களை கேவனிங்க. யாதோர் ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று சொல்கிறார். சீசனாகக்கூடிய தகுதி யாருக்கு? யார் இயேசுவின் சீசன் என்ற கேள்விக்கு விடை, யார் ஒருவன் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு இந்த ஜாதி தான் சீசன் ஆகணும்னு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் தான் மோசேக்கு சீசர்கள்னு சொன்னாங்க, வேறு எந்த ஜாதியும் சொல்ல முடியும். புறஜாதிகள்லாம் மோசேக்கு சீசர்கள்னு யாரும் சொல்ல முடியாது, சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. யோவான் 17 அதிகாரம், யோவான் 9 அதிகாரத்தில் 27-28 அந்த வசனத்தில் அந்த குருடன் யூதர்களை பார்த்து, நீங்கள் இயேசுவுக்கு சீசராக மனதாக இருக்கீங்களான்னு கேட்கும்போது, நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் மோசையின் சீசர்கள்னு சொல்லி அவனை வஞ்சி தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு குறிப்பு இருக்குது. மோசே உடைய கட்டளைகள் உபதேசங்கள் முழுவதும் அவங்களுக்கு பிடிச்சதுனால, அதெல்லாம் அவங்க கை கொள்றதுனால, மத வெறியர்களாக இருந்ததுனால தான் மோசேக்கு நாங்கள் சீசர்கள்னு சொன்னாங்க. அந்த அடையாளங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அதுபோல் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தில் வந்தால் தான் சீசனாக இருக்கணும்னு சொல்லி சொல்லாமல் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார். மற்ற 28 அதிகாரத்தில் 19-20 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு தான் சொன்னார். அதில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யாதோ அந்நியன் என்றும் இல்லை, சமாரியன் என்றும் இல்லை, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த நாடு, எந்த இனம்னு அர்த்தமே இல்லை. எல்லாரும் கடவுளுடைய மக்கள், எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகள், எல்லாரும் ஒரே இரத்தத்தை உடையவர்கள், எல்லாரும் ஒரே தேவனை உடையவர்கள். அறியாமையினாலே பாஷைகள் பிரிக்கப்பட்டு அங்கங்கே நாடுகளில் தஞ்சம் புகுந்து அங்கங்கே கலாச்சாரங்கள் மாறி அறியாமல் அங்கங்கே வழிபாடுகள் தொடங்கிட்டாங்களே தவிர, மற்றபடி எல்லாமே ஆதாமுடைய மக்கள் தானே. ஆதாம் டு ஜீசஸ். ரோமர் 5:19 முதலாவது மனிதனால் எல்லாரும் ஆதாமால் பாவிகளாக்கப்பட்டது போல் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலினால எல்லாரும் நீதிமாங்களாக்கப்படுவாங்கன்னே போட்டிருக்கு. 1 Corinthians 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறாங்கன்னு போட்டிருக்கு. ஆதாம் டு ஆதாம். அதனால தான் இயேசு 2 ஆதாம்னு சொல்லி 1 Corinthians 15:45-47 வரை பவுல் அங்கே விளக்குறான். முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம், முந்தின மனுஷன், பிந்தின மனுஷன், பூமியிலிருந்து உண்டானவன், வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லி ஆதாம் டு ஜீசஸை இணைச்சி பேசுகிறது கவனிங்க. அந்த அடிப்படையில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஜாதிகளும் மதங்கால, மொழியால், நேரத்தால், நாடால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க எல்லாரும் கடவுளுடைய மக்கள் தான், கடவுளுடைய பிள்ளை தான். அதனால் எல்லாருமே இயேசுக்கு சீசர்களாகலாம். இயேசு எல்லாருக்கும் இரட்சகராக வந்ததுனால, எல்லாருக்காக பலியானதுனால, எல்லாருக்கும் அவர் அனுப்பப்பட்டதுனால யாதோருமே வந்தாலும் கூட அவர் சீசன் ஆகலாம். ஆனால் தகுதிகள், அடையாளங்கள் என்னன்னு சொல்கிறாருங்க. தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் தன் ஜீவனையும் அவன் வெறுக்காவிட்டா எனக்கு சீசனாக இருக்க முடியாது. சீசன் ஆகிறதுக்கு தகுதி எல்லாத்தையும் வெறுங்கன்னு சொல்கிறேன். வெறுங்கன்னா விட்டுட்டு போங்கன்னு அந்த அர்த்தம் இல்லை. சிலர் அப்படி தப்பாக பேசுகிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியாக போயிடணும்னு சொல்லி. அது ஒரு சில சபைகள் மனைவிகளே கட்டக்கூடாது, அம்மா அப்பாவையே பார்க்கக்கூடாது, சகோதர சகோதரி எந்த நல்ல காரியத்துக்கும் போகக்கூடாது, கெட்ட காரியத்துக்கும் போகக்கூடாது, வந்துட்டால் அதோட செத்த மாதிரி தான்,
யாரையும் எந்த இதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எழுத்தின்படி சிலர் செஞ்சிடறாங்க. அப்படி இயேசு, இயேசுவும் சரி சீசர்களும் சரி அப்படி செய்யலை. கடைசி வரைக்கும் இயேசு சிலுவ வரைக்கும் அந்த அம்மா இருந்தாங்க. கடைசியில் அதோ உன் தாயின்னு அதோ உன் மகன் சொல்லி பொறுப்பு அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் செத்தார். 30 வயசு வரைக்கும் அந்த வீட்டில் தச்சு வேலை செஞ்சார். அம்மா அம்மாவையும் சகோதர சகோதரிகளையும் பாதுகாத்தார், கடமைகளை செஞ்சார். அதன் பிறகு தான் 30 வயசுக்கு பிறகு தான் ஊழியத்தை தொடங்கினார். 3.5 வருஷம் தான் ஊழியம், 30 வருஷம் குடும்பத்தை பார்த்தார். அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் கூட ஆரம்ப நாட்களில் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க ஊழிய பயிற்சிக்காக. ஊழியம் செய்யலை அவங்களுக்கு, ஊழியம் என்ன தெரியும் அவங்களுக்கு, தானே பிரசங்கமே பண்ணார், அவங்களுக்கு தானே எல்லாமே பயிற்சியே கொடுத்தாரு, 2 பேராக அனுப்புனார், இப்படி இப்படி சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னார். அதன் பிறகு இயேசு பரமேறின பிறகு அவங்களாம் ஸ்திரீகளோடு குழந்தைகளோடு அவங்க மனைவிகளோடு தான் ஊழியம் செஞ்சாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 14-15 1 கொரிந்தியர் 9:5 அந்த தலைமை ஊழியக்காரனே பேதுருவே மனைவியை கூட்டிக் கொண்டு ஊழியம் செய்தான்னு பவுலே சொல்கிறான். அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்படின்னா ஏசு இங்கே சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை, அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார். யோவான் 21:15 பேதுருவை பார்த்து இயேசு கேட்கும்போது, இவங்க எல்லாரிலும் என் மேல் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறார். அந்த அர்த்தம் தான், எல்லார் மேலே அன்பாயிரு, ஆனால் இதை எல்லாரையும் விட என் மேலே அன்பாக இருக்கிறியா, அந்த அர்த்தம் தான். எல்லாரையும் நேசி, எல்லாரையும் விட என் மேலே நேசமாக இருக்கிறியா, அந்த உச்சக்கட்ட அன்பு இயேசு மேலே வச்சா தான் அவன் முழு நேரமாக ஊழியம் செய்ய முடியும், அந்த அர்த்தம் தான். மற்றபடி குடும்பத்தை நடத்தாதவன் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்னு இருக்க, ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தகுதி என்ன, ஒரே மனைவி பிள்ளைகளை வளர்க்கணும் குடும்பத்தை நடத்தணும், அப்படி இல்லாவிட்டால் அவன் ஊழியக்காரனே கிடையாது, சபையவே நடத்த முடியாதுன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 3:1-5 பவுல் அங்கே விளக்கம் கொடுக்குறானே. அதனால் எழுத்தின்படி அம்மா அப்பா விட்டுட்டு மனைவியெல்லாம் விட்டுட்டு பிள்ளையெல்லாம் விட்டுட்டு அனாதியாக சன்னியாசியாக போயிருன்னு சொல்கிறது தப்பான உபதேசம். அது சுலோனில் புத்த மதத்தை தழுவி புத்த துறவிகள் கடைபிடித்த ஒரு மத சடங்காச்சாரமாகும். அந்த சடங்காச்சாரத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை கிறிஸ்தவத்துக்கு புகுத்தி கிறிஸ்தவம் என்ற பெயரால் சில காரியங்கள் சொல்லிவிட்டாங்க, செய்து விட்டாங்க, அது ஒரு சபையாகவே உருவாகிவிட்டதே தவிர இயேசு கிறிஸ்துவுடைய போதனை அது கிடையாது. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ மனைவி ஏன் படைச்சாருன்னா, பக்தி உள்ள சந்ததி பெரும்படி தானே என்று சொல்லி மல்கியா 2:15 போட்டிருக்கு. அதனால் முதலாவது மனுஷனை படைக்கும்போது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன்னு சொல்லி மனைவியை கர்த்தர் படைத்தார். அதனால் இயேசு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் கானாவூர் கல்யாணத்தில் முத அற்புதம் செய்தார். கடைசியில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்னு சொல்லி சபையை மனைவின்னு சொல்கிற அளவில் அப்போது வெளிப்படத்தில் 19:7 சபையை மனைவின்னு சொல்கிற மாதிரி அங்கே ஏற்பாடு செய்தார். சபையை மனைவியோடு ஒப்பிட்டார். ஸ்திரிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன் சொல்லி 1 கொரிந்தியர் 11:3 இருக்குது. அந்த சரீரமாகிய சபை என்று சபையை சொல்லிவிட்டு தலையாகிய கிறிஸ்து என்று ஆவிக்குரிய வகையில் சொல்லி கொண்டு புருஷ மனைவி அந்த குடும்பத்தை வச்சு தான் அங்கே சபையவே ஒப்பிடுறாரு, கணக்கிடுறார். அதனால் இங்கே எழுத்தின்படி தள்ளிவிட்டு போங்கன்னு அந்த அர்த்தத்துக்கு ஏன் சொல்லலை. எல்லாரையும் நேசி, ஆனால் அதை விட என்னை நேசி, உன் ஜீவனை நேசி, ஆனால் உன் ஜீவனை விட என்னை நேசி, உன் மனைவி பிள்ளைகளை அன்பு கூறு, எல்லாரையும் விட என் மேலே அன்பாக இருக்கிறாயா என்பது தான் கேள்வியை தவிர வேற அல்ல. அந்த மாதிரி உச்சக்கட்ட அன்பில் அவன் இருந்தால் தான் மனைவியால் ஒரு சோதனை வரும்போது, அப்பா அம்மாவால் ஒரு இடைஞ்சல் வரும்போது, பிள்ளைகளால் ஊழியத்துக்கு ஒரு இடைஞ்சல் வரும்போது, அதிகமாக இயேசுவை நேசிக்கிறதுனாலே அவன் அன்பு கூறுறதுனால இவன் எல்லாவற்றையும் அவன் ஜெயிப்பான், அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவான். உதாரணமாக முதல் மனுஷன் மனைவி விட கர்த்தர் அவன் நேசிச்சிருந்தா புசிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்ன
அந்த அறிஞ்ச அந்த ஆதாம் மனைவி சொல்கிறத கேட்டிருப்பானா? கர்த்தர் சொல்லிட்டார் பொசிக்கக்கூடாதுன்னு, இந்த அம்மா பொசின்னு சொல்லுது. அப்போ கர்த்தரை விட நீ பெரியாளா? அவரே சொல்லிட்டார் பொசிக்க வேணாம்னு, நீ என்ன பொசிக்கின்னு சொல்கிறேன்னு சொல்லி அவன் அந்த அம்மா கூட கர்த்தரை நேசிச்சிருந்தா, அன்பு கூர்ந்தா செஞ்சிருப்பானா அந்த தப்பு? உடனே வாங்கி சாப்பிட்டுட்டான்னா, கர்த்தரை விட மனைவியை நேசித்தான், மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சான், மனைவியை அன்பு கூர்ந்தான், அந்த அர்த்தம்தான். இயேசுவு கர்த்தரும் அதை தான் குற்றச்சாட்டாக சொல்கிறார். அதிகாக 3:17, நீ மனைவிக்கு செவி கொடுத்து நான் புசிக்க வேண்டாம்னு கனியை புசித்தபடியால் பூமி ஒன் நிமித்தம் சபிக்கப்படும் சொன்னார். அதனால் கர்த்தரை விட மனைவியை அவன் நேசித்ததுனால தான் சபிக்கப்பட்டான், துரத்தப்பட்டான், எல்லாரும் பாவிகளானதே அதனால தான். உதாரணம், அதே மாதிரி சிம்சோன் எடுத்துக்கிட்டால், அப்பா அம்மா விட கத்தரை விட தன் பிரதிஷ்டையை விட நசரிய விரதத்தை விட தன்னுடைய அபிஷேகத்தை விட தன்னுடைய அழைப்பை விட அந்த தெளிலால் பேச்சை அதிகமாக நம்புனான், அந்த பொம்பளை பேச்சை அதிகமாக விரும்பினான். அதனால் அவன் ரெண்டு கண்ணும் போச்சு, அவன் அழைப்பும் போச்சு, அவன் தரிசனம் போச்சு, கடைசியில் பரிதாபமாக செத்தான். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஊழியக்காரங்க ஆயிடக்கூடாது, போயிடக்கூடாது என்பதுக்கு தான் அதிகமாக என்னை நேசிங்க, என் மேலே அதிகமாக அன்பு கூறுங்க, அந்த அன்பு உங்களை பாதுகாக்கும், மனைவி பிள்ளைகளையும் பாதுகாக்கும். ஆதாம் அந்த தப்பு செய்யாமல் இருந்திருந்தா அவனும் காப்பாற்றப்பட்டிருப்பான், அவன் மனைவியும் காப்பாற்றப்பட்டு இருக்கும். அவன் நிமித்தம் அவன் மனைவியும் அந்த சந்ததிகளும் சபிக்கப்பட்டாங்க. அதிகாகமாக 4:11 காயின் சபிக்கப்பட்டான்னு போட்டிருக்கு. மனித வர்க்கத்திலேயே சபிக்கப்பட்டது அவன் காயின் தான் முத முத. அவன் சந்ததி குடும்பமும் சபிக்கப்பட்டதாக போயிடுச்சு. ஒருத்தருடைய கீழ்ப்படியாமினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. ஆதாமுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டதாக ரோமர் 5:14 போட்டிருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதிகமாக கர்த்தரை நேசிச்சிங்கன்னா, அன்பு கூர்ந்தீங்கன்னா, உங்கள் மனைவியை பாதுகாக்கலாம், பிள்ளைகளை பாதுகாக்கலாம், அப்பா அம்மாவை பாதுகாக்கலாம், சபையை பாதுகாக்கலாம், உங்களை பாதுகாக்கலாம். உங்கள் ஜீவனை விட இயேசுவை நேசித்தீங்கன்னா உங்கள் ஜீவனை பாதுகாத்துக்கொள்ளலாம். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தமாக இழந்து போகிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான்னு சொல்லி இதுக்காக தான் இயேசு சொன்னார். அதனால தான் பவுல் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்கிறான். அவர் தான் எனக்கு உயிர், அவரை விட எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அதனால தான் இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது, நான் உடனே நான் என்ன செய்யணும்னு தான் கேட்டான். அப்போஸ்தலர் 9:6, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உடனே சரணடைஞ்சான். அதனால தான் அவனை பெரிய ஊழியக்காரன், இயேசுவுக்கு அடுத்து ஒரு நல்ல அப்போஸ்தலன் நம்ம சொல்கிறது காரணம் தான். தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, நீ இயேசுவுக்கு சீசன் என்ற அந்த தகுதி அடையணும்னா, உன் உயிரை விட, உன் அப்பா அம்மா விட, உன் மனைவி விட, உன் பிள்ளைகளை விட, உன் சகோதரிகளை விட, உன் ஸ்தாபனத்தை விட, உன் ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி சொல்கிற ஆள்களை விட, உன் ஸ்தாபன உபதேசங்களை விட, உன் பைபிள் காலேஜ் உபதேசம் விட, உன் அறிவு உன் புத்தியை விட, இயேசுவை நேசி, இயேசுவை அன்பு கூறு. அப்படி கூர்ந்தா நீ இயேசுவுக்கு சீசனாக இருப்பாய். ஒன்று. ரெண்டாவதாக, அதிலேயே லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று சொல்கிறார். அதிலேயே தன் சிலுவைன்னு சொல்கிறது, பெரிய சிலுவையை கயிறில் கட்டி தொங்க போட்டு போகிறாங்களே பிஷப்பு, அந்த மாதிரி கிடையாது. எழுத்தின்படி செய்வதெல்லாம் தப்பாக போகுது, அது கிடையாது. சிலுவை என்பது சுவிசேஷத்து நிமித்தம் வருகிற இடரல், சுவிசேஷத்து நிமித்தம் இடல் வராமல் இருக்கிறதுக்காக விருத்தேசேதனை பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி
அப்போஸ்தலர்களுக்கே ஒரு நெருக்கம் வந்துச்சு. விருத்திய சேதனம்னா மோசையினுடைய முறைமையின்படி நீ செஞ்சுக்கிட்டீன்னா சுண்ணத்து பண்ணுறது மாதிரி செஞ்சிட்டா நீ எங்காலுன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி, யூதர்கள் மேலே யூதர்கள் உங்கள் மேலே எதிர்ப்பாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு காரியம் இருந்தது. அதனால் யூத கலாச்சாரத்தில் பழைய ஏற்பாட்டு சட்டனால் சிலர் அதுலேயும் உலண்டு போனாங்க. அந்த விஷயத்தில் பவுலும் கூட சில நேரத்தில் உலண்டு போனான், பேதுரு கூட மாயமண்ணான்ருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளே மனுஷங்க தானே நாம், அதன் பிறகு அவங்க திருத்திக்கிட்டாங்க. மனுஷார் அதை செய்யலை, சூழ்நிலை சந்தர்ப்பம். அதுபோல் உங்கள் ஜாதிக்காக உங்கள் குலத்துக்காக கோத்திரத்துக்காக சில காரியங்கள் உலண்டு போன மாதிரி இருந்தாலும் கூட உலண்டு போகக்கூடாது. நம்ம கரெக்டாக நிற்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர் தான் எனக்கு காரியம். சிலுவை நிமித்தம் இடலாக இடல் வந்தாலும் சிலுவைன்னா உபதேசத்து நிமித்தம், சிலுவையின் உபதேசம்னு போட்டிருக்கு இல்லையா, 1 Cor. 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. அதுலேயே 1 Cor. 1:23, நாங்களோ சிலுவலாயப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். 1 Cor. 2:2, சிலுவில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். அதனால் அநேகர் சிலுவையை பகைக்கிறாங்க. பிலிப்பியர் 3:18, இயேசுவை பகைக்கலை சிலுவையை பகைக்கிறாங்க. ஏன்னா சிலுவைன்னா பாடு, கஷ்டம், துன்பம், இதோடு நம்ம ஊழியம் செய்கிறது கஷ்டம். இயேசுவின் பேர் இயேசு வேணும், சிலுவை வேண்டாம். சிலுவை இல்லாத இயேசு வேணும். இயேசு பேரை சொல்லி நல்லா பிழைக்கலாம், பிசாசி விரட்டலாம், ஊழியம் செய்யலாம், கூட்டம் சேர்க்கலாம், சொகுசாக வாழலாம், காரு பொங்கலாவோட சுற்றலாம். சிலுவைன்னு வந்துட்டால் கஷ்டம், பாடு, சோதனை, தியாகம், இதெல்லாம் வேண்டாம். சிலுவையை பயக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க முடிவு அழிவு, அவங்க தேவன் வயிறு, அவங்க பூமிக்கு எடுத்தவைகளே சிந்திக்கிறாங்கன்னு அதில் 19 போட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தன் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறாங்க. நய வசனிப்பினால இச்சக பேச்சினால கபடு இல்லாத விசுவாசிகளை வஞ்சிக்கிறவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி ரோமர் 16:18 அதே பவுல் சொல்கிறான். அதனால் தேவ பிள்ளைகளே, சிலுவை என்பது சத்தியத்தை பேசும்போது நம்ம சத்ருவாகக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த சிலுவை 2 Tim. 3:12 அன்றைய தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னு இருக்கு. என் நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியவான்கள்னு சொன்னார். நீங்கள் சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிட்டா உங்கள் குடும்பத்திலேயே முதல் எதிர்ப்பாயிடும். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்குள் அவன் வீட்டாரே. இயேசுவை பற்றி சத்தியத்தை பற்றி நீங்கள் கராலாக நடுநிலையோடு நேர்மையாக பேச ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் உங்களை பாய்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை அறிஞ்சு மக்களை பிரியப்படுத்துகிறவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அதை அறிஞ்சு கர்த்தரை பிரியப்படுத்துகிறவன் தான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று கலாத்தியர் 1:10 போட்டிருக்கு. நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களே மாற்றி பேசினாலும் சரி, வானத்திலிருந்து ஒரு தூதன் வேறொரு சுவிசேஷம் சொன்னாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு கலாத்தியர் 1:8-9. அதனால் வேறொரு சுவிசேஷம் பேசுவது போல, வேறொரு ஆவியில் இருந்தது போல, சிலுவை இல்லாவிட்டால் அந்த இயேசு வேறொரு இயேசு. 2 Cor. 11:4 போட்டிருக்கு, வேறொரு இயேசுன்னே போட்டிருக்கு. சிலுவை இல்லாத இயேசு வேறொரு இயேசு. சிலுவை பற்றிய சுவிசேஷம் இல்லாவிட்டால் வேறொரு சுவிசேஷம். பரிசுத்தாவியானவருடைய நடத்துதல் இல்லாட்டினா அது வேறொரு ஆவி. பரிசுத்தாவியினுடைய நடத்துதல் அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல ஊழியந்தான், புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியந்தான், சிலுவை தான். பழைய ஏற்பாட்டில் சிலுவை குலைமரமாக இருந்தது, குற்றவாளிகளுடைய அடையாளமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சுமந்த பிறகு அந்த சிலுவை தியாகத்தின் சின்னமாக, உபதேச அடையாளமாக, இயேசு கிறிஸ்துவை நினைவுகூறுகிற சின்னமாக அது மாற்றப்பட்டது. அதனால தான் தேவாலயங்களில் சிலுவை வைக்கிறாங்க, கல்லறைகளில் சிலுவை வைக்கிறாங்க. சிலுவை அடையாளம் கிறிஸ்தவங்க, கிறிஸ்துவின் உடையவர்கள் அந்த அர்த்தம். அதனால் நான் உலகத்திலே உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. நம்ம பாட்டு பாடுறது காரணம் அதான். சிலுவை குறித்து எல்லாமே வேறு என்று ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாத இருப்பானாக அப்படி சொல்லி கலாத்தியர் 6:14 பவுல் சொன்னதும் அதனால தான். அதனால் சிலுவை உபதேசம் சரியாக சொன்னபோது, சத்தியத்தை சரியாக சொல்லும்போது,
சரியாக ஊழியம் செய்யும்போது வர்ற கஷ்டங்கள் பாடுகள் தான் சிலுவை. அதில் நம்ம இடறி போகாமல் பின்வாங்கி போகாமல் விட்டுட்டு ஓடாமல் அதோடு சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவது தான் ஊழியக்காரன். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும், தன் சிலுவை எடுக்கணும், என்னை பின்பற்ற வேண்டும் சொல்லி பேதுருவுக்கு மத்திய 16:24 ஏ சொன்னார். அந்த பேதுருவுக்கு சொன்னதுதான் இங்கே யாதொருவன் யாராக இருந்தாலும் சரி இதே தான். அதனால் தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அதனால் இயேசுவை பின் செல்கிற நீங்கள் சிலுவையை சுமக்கணும். சிலுவை சுமக்கிற நீங்கள் உங்கள் ஜீவனை வெறுக்கணும். ஜீவனை வெறுக்கிற நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட இயேசுவை சிநேதிக்கணும், நேசிக்கணும், அன்பு கூறணும். இதுதான் சீசனுக்கு அடையாளம். அதனால் இயேசு உங்களுக்கு குருவாக இருக்க நீங்கள் விரும்பினா, நீங்கள் இயேசுவுக்கு சீசனாக இருக்க விரும்பினா, இந்த தகுதியில் உடையவர்களாக நம்ம காணப்பட்டு அதன் பிறகு ஊழியம் செய்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இயேசுவின் சீசன் யார் என்ற கேள்விக்கு, இந்த தகுதியில் உடையவங்க தான் இயேசுவின் சீசர்கள். இந்த சீசத்துவத்தை உடையவர்களாக நம்ம ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த மாதிரி சீசர்களுக்கு தான் அப்போஸ்தலர் 11:26 கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் முத வழங்கிட்டேன்ருக்கு. இந்த மாதிரி இயேசுவின் சீசர்களாக நம்ம மாறும்போது தான் உண்மையான கிறிஸ்தவங்களாக மாற முடியும். இல்லாவிட்டால் பெயர் கிறிஸ்தவங்களா, போலி கிறிஸ்தவங்களா, ஸ்தாபன கிறிஸ்தவங்களா, பாரம்பரிய கிறிஸ்தவங்களா, போலியாக நம்ம இருப்போம். அவங்க கிறிஸ்தவ உடையவர்களாக இருக்க மாட்டாங்க, பேர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் மணலில் தான் வீடு கட்டுறாங்களே தவிர கண்மலையாக கிறிஸ்து மேலே வீடு கட்டலை. உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் இந்த தகுதி உடையவர்களாக நம்ம காணப்பட்டா நல்ல ஊழியக்காரனாக இருப்போம், நல்ல ஊழியத்தை செய்வோம், அநேகரை இயேசுவுக்கு சீசர்கள் ஆக்குவோம். இந்த சீசர்களாக நம்ம மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.